வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி மூணாம் நாள். மார்கழி அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் பொங்கல், அதுக்கப்புறமா வந்து கோலம். எல்லாருமே வந்து போட்டி இப்போ டெய்லியே நம்ம கோலம் போடுவோம். ஆனால் இந்த மார்கழி மாதம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டு அதாவது பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் பார்க்கும்போது இவங்களோட நம்ம வீட்டு கோலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கோலம்லாம் நிறைய போடுவோம், கலர் கலராகவும் போடுவோம், நார்மலாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அது மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு நல் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். காலங்காத்தால் எழுந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு வாசலையும் அந்த கோலம் போட்டிருக்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதே அந்த ரம்யத்தோடையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல ஒரு ரசமும் புடலங்காய் வந்து கூட்டும் பண்ண போகிறோம். ரசம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அது வறுத்துக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம். பாருங்க, கடாயில் வெறும் கடாய் வச்சுருக்கேன், நம்ம ட்ரையாக வறுத்துண்டாலே போதும். பாருங்கள், தனியா, தனியா வந்து ஒரு 2 டீஸ்பூன், மிளகு, சீரகம் லைட்டாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 1/4 வந்து அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து அதையும் வறுத்துக்க போகிறோம். காரத்துக்கு அந்த மிளகு சீரகத்தோட காரம் மட்டும்தான், வேற எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த சூட்லேயே அப்படியே வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருத்து ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயும் போல் தக்காளி, கொஞ்சம் உப்பு, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கையில் கசக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருவோம், அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி, ஒரு கொதி வரட்டும். புளித்தண்ணி இப்போ நல்லா கொதிச்செடுத்து நம்ம வறுத்ததையும் பொடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பருப்பு ஜலம் தான் சேர்க்க போகிறோம். 1 கரண்டி பருப்பில் வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். பருப்பு ஜலத்தையும் சேர்த்துட்டோம் நாம. இப்போ வறுத்து பொடிச்சதையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா நுரைச்சி வரணும். இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு வறுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, வரமிளகா, மிளகு இதை கொஞ்சம் வறுத்துப்போம். இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம், அதை நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கூட்டுக்கு வறுத்துருந்தோமா, அது வந்து அது கூட தேங்காயும் சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும், ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனோடனே அரைச்சிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து குக்கரில் வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் புடலங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கூட்டுக்கு வறுத்ததும் நல்லா ஆறி எடுத்து இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, அரைச்ச விழுதை வந்து கூட்டில் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரணும். கூட்டுக்கு வந்து இன்னும் உப்பு சேர்க்கல. ஸோ இப்போ வந்து தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க கூட்டு நல்லா கொதிச்சுடுத்து அதுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் விட்டுக்கலாம், நல்லா 1 டீஸ்பூன் தேங்காய். அதே மாதிரி எப்பயுமே சொல்ற மாதிரி கூட்டுக்கு மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவோம், அவ்வளோதான். நம்மளுடைய புடலங்காய் கூட்டு ரெடி, அதை உரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பாருங்கள், ரசம் பொங்கி வந்துருக்கு. இந்த பக்கம் இழுப்பு கரண்டி வச்சுருக்கேன், ரசத்துக்கு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி. நம்மளுடைய ரசம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பருப்பு ரசம், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான், பட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரசம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பொடி, அதாவது வெறும் தனியா மிளகு சீரகம் கருவேப்பிலை மட்டும் அரைச்சி பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரசப்பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கூட்டு சொல்லவே வேண்டாம், நீங்க பிசைஞ்சும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். நீங்க தயிர் சாதம் கூட்டு ரசம் பிசைஞ்சிட்டு அந்த கூட்டெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.